அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, இந்த உம்மத்து வாழ்ந்த ஒரு முறை இருக்கிறது, இந்த உம்மத்து அத்தனையுமே ஒரு அடிப்படையோடு அல்லாஹ்வுடைய பிளான். இதெல்லாம் அல்லாஹ் ஆல்ரெடி கீர்த்தி விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சூரத்துல் பக்கராவுடைய 180 சொச்சம் நினைக்க 125 125ல இருந்து நீங்க பாருங்க. சூரத்துல் பக்கராவுடைய 125வது வசனத்தில இருந்து அந்த அத்தனையும் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது. அதனால நாங்க என்ன நம்புறோம், வல்லாஹு யஅலம், யா அல்லாஹ் நீ அத்தனை அறிந்தவன் யா அல்லாஹ், வ அன்தும் லா தஅலமூன், நாங்கள் அறிய மாட்டோம் யா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தனையுமே அல்லாஹ் எப்படி பாருங்க, பஅத அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வ இத் யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில். அல்லாஹ் ஒரு நாள் சொல்லல இப்ராஹிம் நபி காபத்துல்லாஹ் கெட்டினாங்க, குர்ஆன்ல காட்டுங்க பாப்போம். அப்படி வரல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டிட்டார், ஃபவுண்டேஷனை போட்டுட்டார். வ இத் யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத், அந்த வீட்டின் கவாயித் ஃபவுண்டேஷன்களை உயர்த்தினார் இப்ராஹிம் நபி, வீட்டை உயர்த்தினார், அவர் வீட்டை கெட்டவில்லை. இந்த உலகத்தில் முதல் முதலாக கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் பில்டிங், நீங்க எடுத்து எந்த டெஸ்ட் பண்ணினாலும் அந்த கல்லு தான் ஃபர்ஸ்ட் பில்டிங். இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வைத் யர்ஃபா, அவர் உயர்த்துகிறார். வ இஸ்மாயில், இஸ்மாயிலும் சேர்ந்து ரப்பனா தக்கப்பல் மின்னா, இறைவா எங்களிடம் ஏற்றுக்கொள்ளியா அல்லா, இன்னக்கு அந்த சமயம் அலீம், நீ செவிமடுக்கிறவன் யா அல்லா, நீ அலீம் யா அல்லா. ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமீன் இலக், எங்க ரெண்டு பேரையும் முஸ்லீம்களாக மாத்து. அவர் கேட்ட துவா, நாங்க முஸ்லீம் ஆகிறது. இந்த உம்மத்துக்கு பேர் என்ன, முஸ்லீம். யாரு கேட்ட துவா, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமீன் இலக், உனக்கு கட்டுப்பட்ட அடியார்கள் முஸ்லீம்களாக எங்க ரெண்டு பேரை மாத்திரியால, வமின் ஸுர்ரியத்தினா, எங்களுடைய சந்ததியை மாத்திரியா அல்லாஹ், உம்மத்து முஸ்லிமத்தல்ல முஸ்லிமான உம்மத்தாக மாத்தியா அல்லாஹ், வ அரினா மனாசிக்கனா வ துப் அலைனா, எங்களுக்கு எப்படி அதாவது எப்படி இபாதத்து செய்யணும் என்று காட்டிரு, எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், இன்னக்கு அந்த தவ்வாபு ரஹீம், நீ பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ரப்பனா யா அல்லாஹ், காபத்துல்லாஹ் கேட்டுட்டு கேட்கிறாரு, ரப்பனா வப அஸ்ஃபீஹிம் ரசூலன், யா அல்லாஹ் இங்கிருந்து ஒரு நபியை உருவாக்கியால, ஒரே ஒரு தூதர் கேட்கிற துவா பாருங்க. இஷாக் நபிட்ட எத்தனை நபிமார்கள் வந்தாங்க, அடுத்த புள்ளை இஷாக் நபி, இது இஸ்மாயில் நபி, இஸ்மாயில் நபியோட கேட்டது ஒரு நபி தான். என்ன கேட்கிற, ரப்பனா வப அஸ்ஃபீஹிம் ரசூல், இவர்கள்ட்ட இருந்து ஒரு நபியை உண்டாக்கு, மின்ஹும் எத்துலோ அலையும் ஆயாத்திக்கு உடைய வேத வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டணும், இந்த வேதம், வய அல்லிமுஹுல் கிதாப், வேதத்தை அவர் படித்து கொடுக்க வேண்டும் அந்த நபி, வல் ஹிக்மா, ஞானத்தை படித்து கொடுக்க வேண்டும், வய ஜக்கீஹும், அவர்களை சுத்தப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும் யா அல்லாஹ், இன்னக்க அந்தல் அஸீஸுல் ஹகீம், நீ மிகைத்தவன் யா அல்லாஹ். கேட்ட துஆவை நேரடியாக பார்க்கறீங்களா, வேதத்தோட வந்தார், ஞானத்தோட வந்தார், மக்களை தூய்மைப்படுத்தினார். அவர் கேட்ட துவா, வமை யர்கப் அம்மில்லத் இப்ராஹிம் இல்லா மன் சஃபியா நஃப்ஸா, அல்லாஹ் கேட்கிறார், எவனுக்கு புத்தி உள்ள எவன் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நிராகரிப்பா. அல்லாஹ் அப்படி பேசிட்டு வர்ற நேரம், வைத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லிம், இப்படியே போகுது, நீங்க போய் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை செய்தான், இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை அவர் கேட்டது முஸ்லிம், அந்த முஸ்லிமா நாங்கெல்லாம். அவர் கேட்ட துவாவை அல்லா ஜசீரத்துல அரபுல மக்காவில், அதே மக்காவில் ஃபைனல் நபி அனுப்பி க்ளோஸ் பண்ணிட்டான். இதுக்கு அங்கால மறுமை சந்திப்பு மட்டும்தான் இருக்கிறது. என்னுடைய தகப்பன் இப்ராஹிம் நபி, என்னுடைய தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கான பயணம் பெரியவர்களே, இந்த உலகத்தில் பெரும் பகுதி முடிந்து விட்டது, குர்ஆன் சொல்லுது, இது கடைசி பக்கங்கள் பரட்டி கொண்டிருக்கிறோம். இந்த பக்கத்திலும் நீங்கள் மோசடி செய்து விட்டு எப்படி கபரில் கொண்டு போய் உங்களை அடக்கின பிறகு பதில் கொடுக்க போகிறீங்க பெரியவர்களே? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? ஏன் இந்த அசிங்கம்? நீங்கள் எல்லாம் வெளியே இறங்கி இதை பற்றி பேசாவிட்டால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. யகூதிகளை பற்றி குர்ஆனில் படிங்க. எங்களுக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள், யகூதிகளுக்கு சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. அல்லாஹ் இப்படி தான் பிரித்து கொடுத்தான். அவங்க ஞாயிற்றுக்கிழமை யகூதிகளுக்கு குர்ஆன் சொல்லுது, அவங்க சனிக்கிழமை யவ்முல் சபத், எங்களுக்கு யவ்முல் ஜும்மா வெள்ளிக்கிழமை. ஆனால் எங்களுக்கு ஜும்மாவில் ஒரு பகுதி மட்டும்தான், ஜும்மா ஹுதுபா நேரம் மட்டும்தான் நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. யகூதிக்கு அப்படி இல்லை, முழு நாளுமே அவங்க வியாபாரம் செய்யக்கூடாது. யகூதி எப்பயுமே கிரிமினலாக யோசிப்பான், என்ன பண்ணிட்டான், அவங்க மீன் பிடிப்பாங்க, வலையை விரித்து வச்சுட்டு சனிக்கிழமை பிடிக்கலையே, சனி பிடிக்கிறத ஞாயிறுத்தானே எடுக்கிறோம், நாங்கள் பிடிக்கலையே, நாங்கள் சும்மா தானே வலையை வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் தண்டனையை கொடுக்குறான். கொடுக்க போக்கில் ஒரு கூட்டம் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, ஒரு கூட்டம் பயான் பண்ணுறாங்க, ஹேய்
சனிக்கிழமை வேணாண்டா வேணாம், வலையும் விரிக்காது, வலையில மாற்ற மீனும் வேணாம். அப்ப இன்னொரு கூட்டம் வர்றாங்க. ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? கேட்கிற கூட்டமா இவங்கெல்லாம்? விட்டுட்டு சும்மா இருங்களே. அல்லாஹ் தண்டனை இறக்கினான் என்றானே, யாருக்கு தண்டனை? செஞ்சவங்களுக்கும் தண்டனை. ஏன் இவங்களுக்கு தவா பண்றீங்க? இவங்க கேப்பு திருந்திர கூட்டமா என்று கேட்டார்களே, அவர்களுக்கும் சேர்த்து தண்டனை பெரியவர்களே. இந்த ஊரில் இருந்து நீங்கள் தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய கோபார்வை அத்தனை பேருக்கும் இறங்கும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெண்ணும் வேதனைப்பட்டு துடித்தால் அந்த இரத்த கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும். எல்லா பெண்களையும் பார்க்கிறேன், எத்தனை உணர்வோடு அந்த யூதிகள் தெரிவார்கள். அவர்கள் மனிதர்கள் இல்லையா பெரியவர்களே? ஏன் இவ்வளவு மிருகமாக செயல்படுகிறோம்? அவர்கள் எப்படி? எனக்கு இன்றைக்கு ஒரு 2009 இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையில் ஒரு மாதமாக நான் சீதனத்தை பற்றி பேசினேன். எனக்கு இன்றைக்கும் ஞாபகம், ஒரு பெண் எழுதினால் கடிதம், எங்கள் ஃபைல், எங்கள் ஆஃபீஸுக்கு எக்கச்சக்கமான கடிதங்கள். அதில் ஒரு பேர்வலையை சேர்ந்த ஒரு பெண் எழுதினால் எக்கச்சக்கமாக, சுபஹானல்லாஹ், உணர்வுகளை வடித்தெறிந்திருந்தால், நாங்கள் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தால், நாங்கள் மனிதர்கள் இல்லையா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியாரை நான் போய் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு பேசவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இவ்வளவு மிருகங்கள், இவ்வளவு மிருகங்கள். கொழும்பிலே ஒரு பெண் கொஞ்சம் கால் கட்டை, வேற எந்த குறையும் இருக்கவில்லை. இந்த உம்மத்தில் மனிதர்கள் இருக்கவில்லை அவை தேர்ந்தெடுப்பதற்கு. விலை பேசினார்கள், விலை பேசினார்கள். சுபஹானல்லாஹ், யாரை விலை பேசுவது மக்களே? எது இந்த உம்மத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட கேவலம்? அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ஹராத்தில் மிக உச்சக்கட்ட ஹராத்தில் உண்டு. ஒரு பெண்ணுக்கு வாழ்வை கொடுப்பது தான் ரசூல். அன்னிக்காஹு மின் சுன்னதி, நிக்கா என்பது என்னுடைய வழிமுறை என்றார்கள், என்னுடைய வழிமுறை என்றார்கள். அந்த வழிமுறை யாரு மறுக்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர்கள் என்றார்கள். எத்தனை யுவதிகள் துடிக்கிறார்களே, அவர்கள் வாளாவெட்டிகளாக போனால். எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் 6 யுவதிகள், இன்றைக்கு அவர்களுக்கு வயது 40 தாண்டிருக்கு. நாங்கள் எக்கச்சக்கமாக எங்களுடைய அமைப்பால் அவர்களை பார்த்து உதவி செய்வோம். இப்பொழுது அவர்களுக்கு யாரும் திருமணம் முடிப்பதற்கு இல்லை, குமரி பெண்கள் அவர்கள் எல்லோரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு மட்டும்தான் உணர்வா? வா, திருமணம் முடித்து உங்களிடம் கேட்கிறேன் பெரியவர்களே, ஏன் அந்த யுவதிகளுக்கு உணர்வு இல்லையா? உங்கள் ஊர்களில் அப்படி தேங்கி நின்றால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லையா பெரியவர்களே? ஒரு அநியாயம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்குது. எத்தனை பகல்களில் அவர்கள் அடுப்பங்கரையில் அழுது 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 காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள். நாங்கள் போய் சாப்பிட்டு விட்டு வருகிறோம். யாருடைய திருமணம்? அநியாயமாக விலை பேசி பெண்கள் விற்கப்பட்ட சந்தை. பெண்கள் என்பது விற்கப்படக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் தாய் என்ற அந்தஸ்தில் பார்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் கௌரவமாக பணத்தை கொடுத்து, அவர்கள் கற்பாறைக்கு ஒரு பணத்தை பாதுகாப்பு ஆக கொடுத்து அவர்களை ஒரு ஆண்மகன் எடுக்கணும். அது அந்த ஆண்மகனுக்குள்ள தைரியம். அவன் ஒரு குடும்ப நஃபகா. எது நிக்காவுல செய்கிற ஒப்பந்தம் தெரியுமா? நஃபகா. எதுக்கு சைன் வைக்கிறாங்க? எதுக்கு சைன் வைக்கிறான்னு தெரியுமா? பாப்பா எப்படி பார்த்தாரோ அதை மாதிரி கண் கலங்காக உங்களை நான் பார்ப்பேன். இதான் நஃபகா. சுபஹானல்லாஹ், தன்மானம் உள்ள ஒரு ஆம்பில் இதுக்கு இந்த நஃபகா ஒப்பந்தம், இதில் சைனை வைக்கிறான்டா. இப்பயே விலை பேசி 4 கோடியை வாங்கிட்டான், 2 கோடி எடுத்துட்டான், இவன் பாப்பாவை மாதிரி பார்க்க. சுபஹானல்லாஹ், நீங்கள் எப்போ இந்த அநியாயத்தில் கை வச்சிங்களோ என் கண்ணு முன்னாடி நடந்து ஒன்றை சொல்கிறேன். என்னுடைய நெருக்கமான ஒரு நண்பர், அவர் மாஷா அல்லாஹ் இந்த கொள்கையில் இருந்தார். உங்களுடைய குடும்பத்தார் இல்லை. என்ன ஆச்சு? கொழும்பில் நடந்தது. என்ன ஆச்சு? திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்தா மாப்பிள்ளை இருக்கையில் அவசரமாக வெளிநாட்டு வெக்கேஷனில் தான் வந்தேன்னு ஒரு மாயன் நடிப்பை போட்டு வெளியே போயிட்டான். போன அங்கேருந்து மாப்பிள்ளை கால் பண்ணுறாரு மனைவிக்கு, நான் அவசரத்தில் மாட்டிட்டேன், நகையெல்லாம் விற்று அனுப்புங்க. வாக்குப்பட்ட ஒரு பெண், இவங்க சீதனம் கொடுத்து திருமணத்தை முடிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க, எப்படி சீதனம் என்று. என்ன நகையெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது இல்லை, இன்னும் பிரச்சனை தீங்கல்ல, எனக்கு இன்னும் தேவை அந்த வீடு, அதையும் வித்து அனுப்புங்க, என் பேரில் தான் இருக்கு, வித்து அனுப்புங்க. சுபஹானல்லாஹ், அதையும் வித்து அனுப்பிட்டா. அதுக்கு மேல் அவர் யார் எவர் என்று எங்கேயுமே இல்லை. போய் அவங்க உமா வீட்டுக்கு போகிறாங்க, மாப்பிள்ளையோட உமா வீட்டு. அவர் இப்போ எங்களோட எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டாங்க. சுபஹானல்லாஹ், முழு பண முஸ்லீம் உம்மத்தில் நடக்கிற வியாபாரம். எப்போ நீங்கள் ஹராத்துக்குரிய வாசலை திறப்பீங்களோ அப்போ சீரழிவை கண்ணு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் எக்கச்சக்கமான பிள்ளைகளுக்கு வாப்பா இல்லை, இது ஒரு வியாபாரம். இன்னொரு பொம்பளையை முடிச்சுட்டு வெக்கமாக இல்லை, இப்படிப்பட்ட ஒருவருக்கு எங்களுக்கு புள்ள தர இயலாது. மாப்பிள்ளையாக இருந்தால் அவர் அந்த பிள்ளையை பார்க்கறதாக இருந்தால் அவருடைய மகனுக்கு அவருக்கு அந்த தன்மானம் இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும், அந்த ஒழுங்கு இருக்கணும்.
அவர் அதுக்குத்தான் அவருக்கு லாயக்கு திருமணத்துக்கு. உங்கள்கிட்ட நான் எவ்வளோ, நீங்கள் 10 கோடி தந்தால் தான், 1 கோடி தந்தால் தான், 10 லட்சம் தந்தால் தான் முடிப்பேன்டா. அவர் உங்களை முடிக்கல, பணத்தை முடிக்கிறார். அவரை மாப்பிள்ளையாக பார்க்க இயலாது. அவர் பிள்ளைகளுக்கு வாப்பாவாக இருக்க தகுதியற்றவர். இந்த ஒரு சாதாரண அறிவு கூட இல்லையா பெரியவர்களே? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் நானும் இத்தனை ஆண்டுகள் வருகிறேன், ஏன் ஃபோன் போட்டு சீதனத்தை பேசுங்கள், சீதனத்தை பேசுங்கள், சீதனத்தை பேசுங்கள் சொல்கிறான், எனக்கு புரியவில்லை. அல்லாஹ் இன்னும் ஓயவில்லை, ஓயவில்லை, ஓயவில்லை. ஏன் இந்த அருவறுப்பான செயற்பாடு? இந்த தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ரசூலுல்லாஹ் சந்துக்கு முன்னாடி வைத்து விட்டு என்ன கேட்டார்கள்? கடன் எவ்வளோன்னு கேட்டார்கள். அடைக்கப்பட்டால் தொழுவிப்பார்கள், இல்லை என்றால் எனக்கு ஏழை ஆண்டார்கள் ரசூலுல்லாஹ், நான் தொழுவிக்க மாட்டேன். இதுவெல்லாம் மிக கடனையும் தாண்டினது, கடனையும் தாண்டினது. சந்துக்கை முன்னாடி வைக்கிற நேரம் என்ன பண்ணுவது? அநியாயமாக அபகரித்திருக்கிறாய் நீ. அவர் மன்னிக்காத பட்சம் உனக்கு என்ன ஆகும்? நீங்கள் நினைக்கிறீங்களா சீதனம் கொடுத்து எல்லாரும் மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னு, எல்லாரும் மன்னிச்சிருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? ஒரு காலமும் இல்லை பெரியவர்களே, ஒரு காலமும் இல்லை. என்னோட பேசின பலர்களும் அவர்கள் இரத்த கண்ணீர் வடிக்காத ஒரு குறை மட்டும்தான் இருக்குது. நாங்கள் இப்படி செஞ்சோம் தங்கச்சிக்கு, இப்படி செஞ்சோம், எங்கள் லைஃபே முடிஞ்சு, எங்கள் லைஃபே முடிஞ்சு, இப்படி என்று சொன்னவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் பெரியவர்கள். இப்படி கேவலமாக திருமணம் முடிச்சு உலகத்தில் என்ன அடைய போகிறோம்? நான் சொன்னேனே, யகூதிக்கு ஒரு டாக்கெட் இருக்குது, 10 கோடி அடைந்தால் பிரச்சனை முடியும் என்று. முஸ்லீமுக்கு ஒரு டாக்கெட் இருக்குது, ஒரு நாளும் பிரச்சனை ஓயாது. அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் என்ற எதிர்பார்ப்போடு முஸ்லீம் வாழுவான். எனக்கு தெரியும், இன்றைக்கு எங்களால் பிரச்சனையை நிப்பாட்ட இயலாது, நாளைக்கு இன்னொரு பிரச்சனை, நாளை மறுநாள் இன்னொரு பிரச்சனை, நாளை மறுநாள் இன்னொரு பிரச்சனை. பிரச்சனையை நிப்பாட்ட முடியாது என்று சொன்னால் எப்படி பெரியவர்களே?